بسم الله الرحمن الرحيم. وعن ابي برده بن ابي موسى الاشعري رضي الله تعالى عنه قال قال لي عبد الله بن عمر رضي الله تعالى عنه هل تدري ما قال ابي لابيك؟ قال قلت قال قلت لا. قال فان ابي قال لابيك يا ابا موسى هل يسرك ان اسلامنا مع رسول الله صلى الله عليه وسلم؟ அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பிரபலமான சஹாபி நமக்கு தெரியும். அதே மாதிரி அது உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபத்துல் முஸ்லிமீன் இரண்டாம் கலீஃபா அவர்களும் நமக்கு தெரியும். மிக பிரபலமான சஹாபாக்கள் இவர்களுடைய காலத்துக்கு பின்பு ரெண்டு மகான்களும் அல்லாஹ்ல போய் சேர்ந்தாங்க. அப்போ அல்லது அவங்க இருந்திருக்கலாம், அவங்க ரெண்டு பேருடைய மகன்களும் பேசிக்கிறாங்க, பசங்களும் பிள்ளைங்க. அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு மகனார் அபு உர்தா ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு மகனார் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு தஆலா, இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் உமர் நாயகத்தினுடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, அபு உர்தாவே உங்க வாப்பாவும் என் வாப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். அப்போ என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எங்க வாப்பா உங்க வாப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, பெரியவங்க ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? உமர் ரழியல்லாஹுன்னவங்களும் அபு மூசல் அஷ்அரி ரெண்டு பேரும் சஹாபாக்கள், பெருமானார் சொல்லாத ரொம்ப நெருங்கிய சஹாபாக்கள், பெருமானாரோடு பல ஜிஹாதுகளில் கலந்து கொண்டவர்கள், பல தியாகங்கள் செய்தவர்கள், அதற்கு பின்பும் பல தீனுடைய காரியங்கள் செய்து பல ஜிஹாதுகளில் கலந்து கொண்டவர்கள், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ உமர் நாயகம் சொல்றாங்க, அபு மூசா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட நம்ம இருந்து இஸ்லாத்துக்காக தீனுக்காக பல தியாகங்கள் செய்து பல போர்களில் கலந்து கொண்டோமே, அதனுடைய நன்மை நமக்கு அல்லாஹ் தஆலா நம்ம பரிபூர்ணமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ், அது நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனால் அந்த அஜர் எனக்கு தரிபடணும். பெருமானா சொல்லாசம் காலத்துக்கு பின்பு இவ்வளோ காலம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோமே, ஏறத்தாழ ரசூல் சொல்லாம் காலத்துக்கு பின்பு ரெண்டு வருஷம் அபூபக்கர் ஆச்சு கலீஃபா அவருடைய சிலாபத்துடைய காலம், அதுக்கு பிறகு 12 வருஷம் உமர் நாயகம் ஆட்சி காலம், இப்போ ரசூல் சொல்லாசமளுக்கு பின்பு 14 வருஷம் உமர் நாயகத்துடைய வாழ்க்கை இருந்தது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, பெருமானாருக்கு பின்பு நம்ம வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை, இதை நம்ம பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா இதில் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், ஜிஹாதுகள், மற்ற தீனுக்காக செய்யக்கூடிய போர்கள், இவைகளுடைய சவாபு ஒரு பக்கம் இருக்க, நாம் இதுக்கு பின்பு நம்மகிட்ட ஏற்பட்ட எத்தனையோ குற்றங்குறிகள் தவறுகள் இதனுடைய தண்டனை ஒரு பக்கம் இருக்க, இது ரெண்டையும் அல்லாஹ் ஜல்லா கணக்கு போட்டு சரி ரெண்டும் ஒன்று கொஞ்சம் சரியாக போச்சு போங்க என்று சொல்லி நம்மளை அனுப்பிச்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கு நம்மளுடைய குற்றம் பிடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நன்மையும் தீமையும் சரியாக ஆக்கி பெருமான காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்த காலத்தில் நாம் செய்த நன்மையும் தீமையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கொண்டு சமமாக போயிடுச்சு, உங்களை மன்னிச்சு விட்டேன் போங்க என்று சொல்லிட்டா நமக்கு போதும், அதுக்கு நன்மை எதிர்பார்க்கல, நான் எக்ஸ்ட்ரா அதுக்கு எல்லாம் கூலி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கல, எல்லாம் மன்னிச்சு விட்டா போதும்னு நினைக்கிறேன், தண்டிக்காமல் விட்டா போதும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க உமர் நாயகம். அதுக்கு அபு மூசல் அஷ்அரி சொன்னாங்க, என்ன உமர் நாயகம் எப்படி சொல்றீங்க, பெருமானார் காலத்துக்கு பின்பு நாம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டோம், அதுக்கு பின்னாடி எத்தனையோ ஜிஹாதுகள் பெருமானார் காலத்தில் நடந்த மாதிரியே ஆயிரக்கணக்கான ஜிஹாதுகள் செய்தோம், முஸ்லிமத்தில் கத்ராபோட போரிட்டது, ஆதிசியா, எருமூக்கு, நிஹாவந்து, இப்படி எத்தனையோ ஊர்களில் போய் இஸ்லாத்துக்காக வேண்டி போரிட்டு இருக்கிறாங்களே, பாரசீகர்கள் ரோமர்களை எல்லாம் அடக்கி இஸ்லாத்தை பரப்பியிருக்கிறாங்க, இப்போ எவ்வளோ சேவை இருக்கும் அதனுடைய சவாபு நான் அல்லாத எதிர்பார்க்க தான் செய்கிறேன் நான் அப்படின்னா, என்னவா அபு மூசா நீங்கள் அல்லாத சவாபு எதிர்பார்க்குறீங்க? நான் அந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த சவாபு ஒரு பக்கம், இந்த காலத்தில் நம்ம நேர்ந்த தவறுகள் ஒரு பக்கம்,
அல்லாஹ் தஆலா இத எனக்கு மன்னிச்சு விட்டுட்டா போதும், நன்மை தரலன்னு ஒண்ணும் இல்ல, இரண்டுக்கும் அல்லாஹ் தஆலா சரிசமமா போயிருச்சுன்னு விட்டா போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றா? உமர். நான் பாருங்க, ஏதாவது பாவம் அவங்கள்ட்ட வெளியாகுமா? எந்தாவது ஒரு தவறான வார்த்தை அவங்க பேசுறாங்களா? இல்ல. சதா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிபட்டு நடந்த அந்த மகான்கள் எவ்வளவு அச்சப்பட்டு சொல்றாங்க பாருங்க. இதை கேட்டோம்னா அபு முசல்லா ஷாரி அவங்க மகனார் அபு குர்தா அவங்க சொல்றாங்க, உங்க வாப்பா சொன்னதுதான் இதுவான கரெக்டு, உமர்னா சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. யாரு? அபு முசல்லா ஷாரி அவங்களுடைய மகனார். அதாவது நம்முடைய கருத்தும் அதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிச்சு கருணை காட்டினா போதும், நன்மை கொடுத்து நம்மளுடைய அல்லாஹாலா சவாபு அதிகமா தரலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சு விட்டா போ. இப்ப நம்ம கதை எப்படி இருக்கு? அவங்களாவது இதுக்கும் அதுக்கும் சமமா போயிட்டா போதுன்றாங்க. நாம அப்படி சொல்றதுக்கு இன்னைக்கு இல்லை. நம்முடைய பாவங்கள் இருக்கு, அந்த மூட்டை உண்மையிலே 99 மூட்டைன்னு தெரியுது. மன்னிச்சு விடுறதுக்காக வேண்டி ஒரு நன்மையாயிலும் பட்டோல் இருந்துட்டா அதன் காரணமா எல்லாம் மன்னிச்சிருவானே? ஒன்றாவது ஒன்று பட்டோல் இருக்காதான் தான் இப்ப நாம யோசிக்கிறோம். நாம செஞ்ச தர்மரியா தொழுகா முசீபத்து மாதிரி தொழுதுருக்குறோம், கொஞ்சம் கூட அல்லாவின் சிந்தனை இல்லாம தொழுதுருக்குறோம். நம்முடைய நோன்புகள் ரியா, நம்முடைய விவாதத்துகள் வணக்க வழிபாடுகள் எல்லாமே ரியா. பயான் பேசினா பெருமை எதிர்பார்த்து கியாமத்து நாள்ல யார் மக்கள்கிட்ட மத்தியில புகழை எதிர்பார்த்து பேசுகிறானோ நரகில் தண்டிக்கப்படுவானவர்கள். எல்லாமே நாம வந்து நம்முடைய நன்மைகளும் கூட பாவங்களா ஆகிவிடுமோ என்ற அச்சம் நமக்கு இருக்கு. அவங்களால ஒண்ணுக்கு சரிசமமா போயிட்டா போதுன்ற அளவுக்கு அவங்க இருந்துச்சாங்க. உண்மையில அலம்துல்லா என் சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க. நாம அப்படியா இருக்கு? நம்மள்கிட்ட எப்படி இருக்கு? நம்முடைய 100 மூட்டைகள் பாவங்களிலே ஆங்காங்கே சிதறிக்கிறப்பெல்லாம் பொறுக்கி ஒரு நன்மை ரெண்டு நன்மை இருந்தால் அதே காரணமா காட்டி அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானே? பார்த்தா ஒண்ணும் இல்லை. இப்ப வெளியே என்ன செய்யணும்? யாரெல்லாம் பதில கொண்டு எனக்கு சொர்க்கம் கொடு அப்படின்னு என்ன பாய், உன்னுடைய அருளை கொண்டு என் பாவங்களை மன்னிச்சுக்கோ, என்கிட்ட நல்லவன் என்று சொல்ல எதுவுமே இல்லை. அப்படிதான் நம்ம கதி இருக்குதுன்னு. அப்ப பாருங்க, அபு வான் அபி புருதத்தி பின்னி அபி மூசல் அஷாரி ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். அபு முசலாசியருடைய மகனார் அபு குருதா அவர்கள் சொல்கிறார்கள், கால காலலி அப்துல்லா இப்னு உமர், உமர் நாயத்துடைய மகனார் அப்துல்லா என்னிடம் சொன்னார், அல் சதுரி மா கால அபீலி அபீக, எங்க வாப்பா உங்க வாப்பாட்ட என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கால புல்துல்லா, தெரியாதுன்னு சொன்னேன். காலப்ப இன்ன அபி காரலி அபீக, எங்க வாப்பா உங்க வாப்பாட்ட சொன்னாங்க, யா அபா மூசா அல் யசுருக்க அண்ணா இஸ்லாமனா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த செய்தி சந்தோஷம் அளிக்குமா? அதாவது பெருமானாருடனே நாம் ஈமான் கொண்டது, பெருமானாருடனே நாம் ஹிஜரத்து செய்தது, நாடை விட்டு நாடு வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நாம் போர்களுக்கு சென்றது, இன்னும் என்ன காரியமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்தோமோ, அத்தகைய தொழுகை நோம்பு தஸ்பீஹாத்துகள் திக்ரு பயான இந்த எல்லா நல்ல அமல்களும் இவையினுடைய கூலியாகிறது பரதலனா, அது நமக்கு சரிபட்டு இருக்க வேண்டும். அந்த நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். வண்ண குல்ல அமலின் அமில் நாபாதஹு, பெருமானாருக்கு பின்பு நாம் செய்த அமல்கள் எல்லாம் நஜவுனாமின் கபாபன், அதை விட்டும் நாம் பெருமானுக்கு பின்னாடி செய்த அமல்களுக்கு அதை விட்டும் நம்முடைய அல்லாஹ் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நாம் அதிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள வேண்டும். சபாபன் சரிக்கு சரியாக, ரசம் பிரசின் தலைக்கு தலையாக, நன்மைக்கு பகரமா தீமை இரண்டையும் கொண்டு வந்து சரியாக்கி நம்மளை உற்றணும் அல்லாஹ் தஆலா என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். கார அபூக்க, அப்பா உங்களுடைய வாப்பா அபு முசல்ல சொன்னாங்க இல்லையா? அபி ஏமாப்பாட்ட அல்லா, அப்படி கிடையாது எஜமானே, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையா சொல்ல ஜாஹதுனா பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பு நாங்கள் எத்தனையோ ஜிஹாத் செய்திருக்கிறோம், வ ஸல்லைனா வ ஸும்னா வ அமில்னா கைரன் கசீரன், நோன் வைத்திருக்கிறோம், தொழுதிருக்கிறோம், எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறோம், வ அஸ்லமா அலா ஐதீனா பஷரன் கசீரன், நம்முடைய கைகளில் எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள்,
பயின்னால் நறுஜூதாலிக்கு எல்லாவற்றையும் அல்லவா நாம் அல்லா இடத்தை எதிர்பார்க்கிறோம், எல்லா நன்மையும் அல்லா கொடுக்கணும் அல்லவா எதிர்பார்க்கிறோம். ஆலபி, அப்போ என்னுடைய வாப்பாவாகிய உமர் நாயகம் சொன்னார்கள், வலாக்கின்னி ஆனா வல்லதி நஃப்சு உமரின் பேதிகி, ஆனாலும் அபு மூசா நான், அதாவது உமருடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹின் சத்தியமாக நான், வதித்து அன்னதாலிக்க வரதலனா, நான் ஆசைப்படுகிறேன் அந்த நன்மை நமக்கு சாபித்தாக இருக்க வேண்டும். எந்த நன்மை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து செய்த நன்மை நமக்கு சாபித்தாக இருக்க வேண்டும். அன்ன குல்லஷையின் அமில்னா பாதுஹு நஜௌனா மின்னு கஃபாபன் சரசம் பிரசின், இன்னும் பெருமானார் காலத்துக்கு பின்பு நாம் செய்த அமல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றிவிட வேண்டும், சரிக்கு சரியாக தலைக்கு தலையாக அல்லாஹ் நம்மை விட்டுவிட வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு அபு மூசா அஷ்ஆரி அவனுடைய மகனார் சொன்னார், அவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன் இன்ன அபாக வல்லாய்க்கான ஹைரம் நபி, நிச்சயமாக அப்துல்லாவே உங்களுடைய தந்தை தான் எனது தந்தையை விட மிக மிக மேலான அந்தஸ்தில இருந்தார் என்று நான் சொன்னேன். அபு மூசா அஷ்ஆரி அவன் சொன்னதை விட உமர் நாயகம் சொன்னதான் சரியா எனக்கு பட்டுச்சு, இல்ல மன்னிச்சு விட்டா போதும் தான் எனக்கு பட்டுச்சு என்று அவர் கூறுகிறார். ரவால் புகாரி என்ன தெரியும் அதிசல, அப்பத்தான் எவ்வளோ நன்மைகள் செய்தார்கள் உமர் நாயகம், எத்தனையோ நல்ல காரியங்கள் இதெல்லாம் எனக்கு இருக்கும், இந்த நன்மையெல்லாம் எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லல, அழுது கொண்டு தான் அப்ப யாரா இது தண்டிக்காம விட்டுரு எங்களே, சரிக்கு சரிமா வச்சுக்கோ தண்டிக்காம விட்டுரு, அதாவது எங்கள் நன்மைகளை கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து விடு, அதுக்கு ரெண்டு சாமா போய் விட்டுரு எங்களுக்கு போதும் அவ்வளோதான். அந்த பெருமானை செஞ்சவன் அந்த பெருமானோடு இருக்கும்போது செஞ்சவன் நன்மைகள் அதற்கு எங்களுக்கு கூலி கொடுத்தா போது எனக்கு கருணை காட்டினா எங்க கருணை காட்டுன்னு கேக்குறாங்க யாரு உமர் ரலி அல்லாஹ் ரலி அல்லாஹ் தாலான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரிவாயத் செய்தார்கள், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமரனி ரப்பி பி தஸ்இன், என் ரப்பு எனக்கு 9 விஷயங்களை உத்தரவிட்டார். ஒன்னு என்னங்க, ஹஷியத்தில்லாஹி ஃபி ஸிர்ரி வல் அலானியா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் சிறு மறைவிலேயும் அலானியா பகிரங்கத்திலேயும், எல்லாரும் முன்னாடி இருந்தா ஒரு மாதிரி உள்ள போயிட்டா ஒரு மாதிரி, எல்லாரும் முன்னாடி அப்படி தக்குவாதாரியா முன்னாடி வந்து எது போனாலும் எந்திரிச்சு கூட பாக்குறது இல்ல, இப்படி அந்நிய பெண்கள் போறாங்கன்னு தலையை அப்படி குனிஞ்சு தச்சுக்கிறாரு இன்னும் கூட பாக்குறது இல்ல, வீட்டுக்குள்ள போனா எல்லா போட்டோக்கள் டிவிகள் அதுல பொம்பளைங்க பேப்பர்ல பொம்பளைங்க இதெல்லாம் பாக்குறாரு, யாரும் இல்லையா நைசா தலையை தூக்கி பாத்துக்கிறாரு. இது என்னது, அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது ஹஷியத்துல்லாஹி ஃபி ஸிர்ரி வல் அலானியா, சில பேர் வெளிநாட்டு போனா அங்க யாருக்கும் தெரியாம போய் சாராயம் குடிச்சுக்கிறது, வீட்டுல வந்தா குடிச்சுக்கிறது இல்ல குடிகாரன்னு பேர் சொல்லிடுவாங்க. அது என்னது, எல்லாரும் முன்னாடி தொழுக குசு குழுவா அப்படியே அப்படி வடிச்சு வச்ச சில மாதிரி அப்படியே குனி நின்றுறது, வீட்டுல தொழுதான்னு சொன்னா சோம்பேறித்தனமா தொழுகிறது, தொழுகிறது இல்ல ஏமாத்திடுறது, சில பேர் மனசா தொழுவது வீட்டுல போய் தொழுகிறது இல்ல. இவ்வாறு தான் இஷ்டத்துக்கு வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி வேஷம் போடுவது கூடாது, இல்லா உள்ளும் பயப்படு வெளியிலும் பயப்படும், அலானியா சிறிலையும் அலானியத்திலையும் ரகசியத்திலையும் வெளிரங்கத்திலையும் அல்லாஹ் பயப்படுதல் பயப்படு, இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆனா முதல்ல சொன்னாங்க சொல்லலாம் 9 செய்திகள்ல, ரெண்டாவது சொன்னாங்க கலிமத்துல் அதில் நேரான பேச்சே பேசு நேர்மையான பேச்சு பேசு, கோபத்திலும் திருப்தியிலும் ஒருத்தன் மேல கோபமா இருந்தால் அதுக்கு நீதத்துக்கு மாத்தமா நடக்காது, ஒருத்தன் ரொம்ப பிடிக்குதுங்கிற அதுக்கு நீதத்துக்கு மாத்தமா நடக்காது, ஒருவனுக்கு பிடித்தாலும் சரி அவன் மேல் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் சரி வருத்தத்திலும் பொருத்தத்திலும் நேரான பேச்சே பேச. ஏன் அப்படி சொல்றாங்க, இப்ப நம்மளுடைய பழகம் எப்படி ஆச்சுன்னு கேட்டா, ரெண்டு பேரும் அவன்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்றாங்க, அத ஒருத்தன் உங்க சார்பான ஆளு உங்க குடும்பத்து ஆளோ அல்லது உனக்கு உதவி செய்த ஆளோ உனக்கு 100 ரூபாய் காசு கொடுத்த ஆளோ இருப்பாரு, இன்னொரு மகா கஞ்சன் ஆளு உங்க குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்டு இருப்பாரு, உடனே உங்க ஆளுக்கு சாதகமா ஏ வாடா இவன் சொல்ல சரி நீயா பேசாம அடிச்சு போடா அப்படிங்கிறது, இது தப்பு. நீதி என்ன நேர்மை என்னட்டு பாரு, பெருமாநாட்டு காபிர்களும் முஸ்லிம்களும் பத்துவாவுக்கு வந்தாலும் அந்த செயல் அந்த பத்துவா முஸ்லீமுக்கு பாதகமாக காபிருக்கு சாதகமாக இருந்தாலும் அப்பவும் காக்கருக்கு சாதகமா தான் தீர்ப்பு வழங்குவாங்க, சொல்லாச்சு முஸ்லீமுக்கு சாதகமா கொடுக்க மாட்டாங்க, யாரு பக்கம் நீதினு பாப்பாங்க,
ரெண்டு பக்கம் யாரு நீதியும் அவனுக்கு தான் கொடுக்கணும் ஒழிய, காபிர் பக்கம் நீதி இருந்தா அவனுக்கு, முஸ்லீம் பக்கம் நீதியா இருந்தா அவனுக்கு. அவன் முஸ்லீம் என்பதற்காக தனி செலவு காட்டுவாங்களா? இதே மாட்டாங்க. அப்ப தம்பி, உனக்கு பிடித்தவனோ பிடிக்காதவனோ, வெறுப்போ விருப்போ, வெறுப்பு விருப்பின்றி நேர்மையான தீர்ப்பளித்தால் அதுதான் மிக உயர்ந்தது. அதை பெருமான ஏவினார்கள். தஸ்தீஃபில் ஃபக்ரி வல்லகினா, ஏழ்மையிலேயும் செல்வ செழிப்பிலேயும் நடுத்தர செலவை கடைபிடித்துக்கொள். அதிகமா செலவு செய்யாத, ரொம்ப ஓவரா, அதாவது இஸ்ராஃபும் செய்யக்கூடாது, கஞ்சத்தனமும் செய்யக்கூடாது, ரெண்டுக்கும் நடுவில் நம்முடைய செலவினங்கள் இருக்க வேண்டும். இப்படி போனாது வண்டி கிறக்க போயிட்டு இருக்கும், வாழ்க்கை வண்டி ரொம்ப ஆடுறான் காசு பண்ண வந்த ஒண்ணு, கடைசியில இன்னைக்கு கஷ்டப்படுறான். எத்தனையோ பேர் பார்த்தாச்சு, ஒரு ஆளு எத்தனையோ கோடி கோடியா செலவு பண்ணாரு, அவருக்கு தர்மங்கள்லாம் கணக்கு போட்டா எக்கச்சக்கமும் வருது. யாரும் போய் ஒரு விவாதத்துலன்னு சொன்னா உடனே ஒரு 1 லட்சம் ரூபா, ஒரு மஜித் கட்டினா 10 லட்சம் ரூபா, இப்படி அள்ளி வீசின மனுஷன். அவர் குடும்பத்துக்கு எதுவும் சேர்த்து வைக்கல, வியாபாரத்தை கடன் வாங்கி சேராரு, அந்த கடன் இருக்கவே இல்ல தர்மமும் பண்றாரு. கடைசியில ஒரு டக்குன்னு மூத்த வந்துச்சு, மூத்தா போயிட்டாரு. இன்னைக்கு அவரு குடியிருந்த வீட்டை விற்று விட்டார்கள், அவர் பவனி வந்த உயர்கிற காரை விற்று விட்டார்கள், பிரதமாண்டமா கட்டிய வீடு 6 மாசம் கூட ஆகல விற்றுட்டாங்க. இந்த மாதிரி கடைசியில ஏன்னா கடன்காரோட சொல்ல தாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவன் குடும்பத்தார் மாட்டிக்கிட்டான். காரணம் இதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லாத்தையும் முற்றிலும் திறந்து விட்டுறாதூரா, இத்திகைத்தவனாகவும் சவிக்கப்பட்டவனாகவும் ஏச்சு பேச்சுக்கு ஆளாகியும் வீட்டுல உட்கார்ந்துருக்கணும். ஏன் அந்த மாதிரி செய்ற? அவ நடுத்தரத்தை கடைபிடித்துக்கொள், பக்கத்து உலகினா, ஏழ்மையிலேயும் செல்வத்திலேயும். இந்த மூன்றை எனக்கு ஏவினார்கள். இதுல பாய் என்ன மூணு சொல்லுங்க பாப்போம். உள்ளும் வெளியும் அல்லாஹ பயப்படு, கோபத்திலும் பொருத்தத்திலும் அல்லாஹ் நீதியான வார்த்தையை சொல், நீதத்துக்கு மாற்றம் செய்யாதே. அப்புறம் சொன்னாங்க பை, மூணாவது ஏழ்மையிலும் செல்வத்திலும் அளவோடு செலவு செய், கஞ்சத்தனமும் செய்யாதே, அவ அதிகப்படியாத செலவும் செய்யாது, ரெண்டுக்கும் நடுவில். இந்த மூணு செய்தி ஒரு ஒரு பாட்டு. அடுத்த மூணு செய்தி சொன்னாங்க, என்னை துண்டித்த நபர்களோடும் ஒட்டி நடக்க வேண்டும், உறவினர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும். ஹரமணி, எனக்கு கொடுக்காமல் எவன் தவறினானோ அவனுக்கும் நான் கொடுக்க வேண்டும். என்னை வெட்டி வாழ்ந்தவரோடும் ஒட்டி வாழ வேண்டும், எனக்கு கொடுக்காமல் தடுத்து வாழ்ந்தவருக்கும் நான் கொடுத்து வாழ வேண்டும். வாக்கும் அங்கலமணி, எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நான் மன்னிக்க வேண்டும், மாப்பு நான் மன்னிக்க வேண்டும். அம்மன் வலமணி, எனக்கு யார் அநீதி செய்தார்களோ அவர்களுக்கும் நான் மன்னித்து அன்பு காட்ட வேண்டும். இது எனக்கு பெருமானார் ஏவியினார்கள் என்று கூறு. இது மூணு ஆச்சுங்களா? அப்புறம் மூணு வாங்கியக்கூன சம்தி பிக்ரா, என்னுடைய மௌனம் இறை சிந்தனையாக இருக்க வேண்டும். வாய் மூடினால் அது சிந்தனை, ஒரு ரிக்கிரா வாய் திறந்து பேசினால் அது ரிக்கிராக, இறை உபதேசமா, இறைவனை பற்றி பேசக்கூடிய பேச்சா இருக்க வேண்டும். இப்ரா, என்னுடைய பார்வை இப்ரத்துடைய பார்வையாக, படிப்பினை பெறக்கூடிய பார்வையா இருக்கும். வாய் மூடனா அல்லாஹ் ரசூலுடைய ஆயாத்துகளை அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்களை சிந்திக்கணும், வாய் திறந்தா அல்லாஹ் பற்றி தான் பேசணும், கண் திறந்து பார்த்தால் அது படிப்பினைக்குரிய விஷயங்கள் தான் பார்க்கணும். அதை கொண்டு வாழ்க்கையின் படிப்பினை தெரிந்து கொண்டா என்பது யோசிக்க வேண்டும். அப்ப இந்த மூணு எனக்கு ஏவினாங்க சொல்லுதாள். ஆமுருவில் இது 9 ஏவினாங்களா, 9 முடிஞ்சிச்சு மொத்தமா. அதுக்கு பின் இன்னும் சில விஷயங்கள் ஏவினார்கள். அது என்னங்க? ஆமுருபில் உருஃபி, நல்லதை நான் ஏவ வேண்டும். வசீரபில் மாரூப், ஒரு சில வாதவில் மாரூப் என்று வருகிறது. இதையும் எனக்கு 10வதாக எழுதினார். சில்கா அஷ்ரதுன் காமிலா, பரிபூர்ண 10வதாக இருக்க வேண்டும். 9 தனியா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு செய்தி இன்னும் முக்கியமாக தனியாகவும் எனக்கு சொல்லி காட்டினார்கள். எப்பவும் நல்லதே ஏவுப்பானி என்று.
ரவாஹு ரசீன். எங்க வருது பை? ரசீன்ல வருது. وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من عبد مؤمن يخرج من عينيه دموع ஒரு மூமினான அடியானுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் துளிகள் வழிந்து ஓடினான். அல்லாஹுடைய அச்சத்தினாலே அல்லாஹுடைய பயத்தினாலே கண்ணீர் துளிகள் வழிந்து ஓடினான். வைன்கான மிசில ரசி சுபாபி வைன்கான அந்த மீன் ஆகிய அந்த அந்த இது அந்த கண் 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 கண்ணீர் துளி ஆகியிருந்தால் மிசிலு ரசி சுபாப் ஒரு ஈயுடைய தலையை விடவும் தலையுடைய அளவுக்கு அது இருந்தாலும் சரியே கொஞ்சம் தண்ணி கண்ணு வந்துச்சு. எதனால வந்துச்சுங்க? மின் ஹஷீத் இல்ல அல்லாஹ்வுடைய அச்சத்தினால வந்துச்சு. சும்மா யுசீபு ஷையம் மின் ஹுர்ரில் ஹுர்ரி வஜீஹி பின்பற தண்ணீர் வழிந்து இவனுடைய கண்ணத்தின் பரப்பிலே அது பட்டது. கண்ணிலிருந்து வளைஞ்சு வஜீன முகத்திலிருந்து முகத்துடைய மேல் பரப்பிலே அந்த கண்ணத்தில் அப்படியே பட்டுச்சு என்றால் இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார் அல்லாஹ் அந்த அந்த முகத்தை நரகை விட்டும் ஹராமாக்கியை தவிர இல்லை. அடிபட்டு அழுகிறது ஏதாவது துக்க நிகழ்ச்சி கேட்டு அழுகிறது துக்க செய்தி கேட்டு அது இல்லை. அல்லாஹுடைய அச்சத்துல அல்லாஹ் மேற்கொண்ட அச்சத்துல பயந்து கண்ணீர் வழித்து அழுதால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கழுந்த கண்ணீர் இருக்கே ஒரே ஒரு ஈயுடைய மண்டையாலும் வெளியே வந்து கன்னத்துல வளைஞ்சிட்டாலும் அந்த கன்னத்தை எல்லாம் நரகி விட்டு ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வை நினைத்து அழுகணும். அல்லாஹுடைய அச்சம் வரணும் கல்புல. அப்படி அச்சம் வந்து அழுக வரலையா அழுகிற மாதிரி நடிங்கிறாங்க சொல்றதா. அந்த நடிப்பு சில நேரம் உண்மை அழுகே கொண்டது அதனால ரவாகும் இபுனு மாஜா ஜெயஸ்ரீ வாசரம் இபுனு மாஜா.